கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைய பொழுது இனிய பொழுதாக உங்க வாழ்க்கையில விடியட்டும். எல்லாம் வல்ல இந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மன நிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும். அதற்காக இந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை நான் ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இன்னைக்கு நாம பார்க்க போவது அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி, வருஷமும் 2024. தமிழ் வருடத்தில் இது குரோதி வருடம். ஐப்பசி மாதம் 7ஆம் நாள் வியாழக்கிழமை கூறிய தினபலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு சந்திர பகவான் புனர்பூசம் நட்சத்திரம் மேலே பயணம் பண்ணுறார். மத்தியானம் 12:07 வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம், பிறகு பூச நட்சத்திரம். மொத்தத்தில் கடகராசியில் சந்திர பகவான் ஆட்சியாக நமக்கு அனுக்கிரகம் பண்ண போகிறார். எனதருமை மேஷராசி அன்பர்களே, நல்ல ஒரு யோகமான தினமா இருக்கு. சுகஸ்தானத்துல சுகஸ்தானாதிபதியும் உங்க ராசி அதிபதியும் ஒன்றிணைஞ்சிருக்கார். இந்த யோகம் என்ன பண்றது, உங்களுக்கு இந்த செவ்வாயும் சந்திரனும் அவர்கள் பார்க்கக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய கர்மஸ்தானம், வேலை ஸ்தானம். அதனால மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான யோகம். யாருக்கெல்லாம் ஒரு வீடு கட்டி அந்த வீடுல பிரச்சனைகள் இருக்கோ அவள்லாம் இந்த நாள்ல அதுக்குரிய பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். பொதுவாகவே வாஸ்து தோஷம் இருக்கு, இந்த மாதிரி நாட்களில் அக்னி மூலையில் வாஸ்து தோஷம் தென்படும். மேஷராசிக்காரர்களுடைய வீடுகளில் அக்னி மூலையில் வாஸ்து தோஷங்கள், அப்படி தோஷங்கள் இருந்தால் அதுக்குரிய பரிகாரத்தை பண்ணிக்கணும். ரொம்ப தோஷங்கள்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வீடை இடிச்சு தான் கட்டணும் கிடையாது. பொதுவாகவே வாஸ்து அந்த வரைபடத்தை வச்சே நம்ம பார்த்துடுறோம், ரொம்ப கஷ்டப்படுத்துறது இல்லை மக்களை. அந்த வரைபடத்தை வச்சு அது என்ன தோஷங்கிறது கண்டுபிடிக்கிறோம். இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வந்தால் போகிறோம், நீங்கள் உங்கள் வீட்டுங்கிறோம். அந்த தோஷத்தை பார்த்து அந்த தோஷத்தை என்ன இப்படியும் நிவர்த்தி பண்ணுறோம். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் சரியாக செயல்படாது. ஆகாய தத்துவம் செயல்படலாம் பெரிய பிரச்சனை வரும். உங்கள் வீடு நல்லாவே கட்டியிருப்பள், என் வீடு வாஸ்து கூடி நம்ம பார்த்து பார்த்து கட்டினேன்பள், ஆனால் ஆகாய தத்துவம் சரியாக செயல்படலைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சரியாக வீடு கட்டலைன்னா அந்த வாஸ்து பிரச்சனை உங்க வீட்டை பாதிக்கும். இதெல்லாம் சூட்சமமான விஷயங்கள், புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லை. அப்போ ஆகாய தத்துவம் சரியா இயங்குறதானு பார்க்கணும், அப்படி பார்த்து நிவர்த்தி பண்ணிட முடியும். ஆக இந்த நாள் அதி அற்புதமான நாள். பொதுவாக புதுசா வீடு கட்டணும்னு நினைக்கிறவா வாஸ்து ஆலோசனை இல்லாமல் வீடு கட்டப்படாது. உங்க ஜாதகத்தை பார்க்கணும், உங்களுடைய வீடு என்ன கட்டப்படுறதோ அந்த பிளானை பார்க்கணும். பார்த்தாலே சொல்லிடலாம் இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிடலாம். குழந்தை பைக்கியம் வேணுங்கிற வாழ்க்கை இந்த நாள் நல்ல யோகமான நாள். குரு பகவான் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கார். குழந்தை பைக்கியத்திற்காக முயற்சிகள், மருத்துவரை பார்க்கறது, ஜோதிடரை பார்க்கறது, இதெல்லாம் இன்னைக்கு வெற்றி அடையும். நல்ல தன பிராப்தம் உண்டு, நல்ல காசு பணம் வரும். இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கைகூடி வரும். புதிய இளவரசர்கள் உருவாகக்கூடிய நாள். நல்ல செல்வ செழிப்பு உருவாகும் வாழ்க்கையில். ராஜா ராஜா போல நாளைக்கு வாழப்போற ஒரு அடிப்படை இன்னைக்கு கிடைக்கும். பெண்கள் கொஞ்சம் ஹெல்த்ல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் சிகப்பு வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, எடுக்கிற முயற்சி எல்லாம் இன்னைக்கு வெற்றி பெறும். அவ்வளவு அற்புதமான நாள். உங்களுடைய பெரிய பிளஸ் என்ன மாதிரி, உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்காரு, பெரிய அதிர்ஷ்டம். 3வது ஸ்தானம் வலுத்தெடுத்து சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கா, 7க்குரிய செவ்வாய் 3ல உட்கார்ந்துருக்கார். 3க்கு அதிபதியான சந்திரனும் இருக்கு. 11ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் ராசியில இருக்கார். காம திரிகோண ஸ்தானங்கள் உங்களுக்கு துணை செய்கிறது. பலருக்கு இந்த மாதிரி நாட்களில் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு, பலருக்கு குடும்ப வாழ்க்கையிலே சார் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் சார்,
அவர் இன்னும் கண்ணி கழியாமல் இருக்கான்னு பலர் வந்து கதறுகிறார்கள். பல இடங்களில் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறதுக்கு நிவர்த்தி செய்வதற்குன்னு ஒரு காலம் இருக்கு பார்க்கும், அந்த நாள் இந்த நாள். அதற்குரிய வழிபாடுகள் செய்வதற்கு, மருத்துவர்களை பார்ப்பதற்கு, ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு எல்லாமே இந்த மாதிரி நாட்களை பயன்படுத்தணும். பொதுவாகவே ரிஷபராசியில் பிறந்த பலருக்கு பலருடைய ஜாதகங்களில் தாம்பத்தியத்தில் ஒரு மறைமுகமான சிக்கல்கள் இருக்கக்கூடியவர்கள் பலரை நான் பார்ப்பேன். சிலருக்கு சிக்கல்கள் வெளியில் சொல்ல முடியாத சிக்கல்கள் எல்லாம் பல பேர் இருப்பாங்க குடும்ப வழக்கில். அதனாலேயே கணவன் மனைவி கடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்லை, அப்படிலாம் பல அமைப்புகளை பார்க்குறோம். இதனால் என்ன பண்ணணும், முதல்ல மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். தெய்வ துணையினால் வாழ்க்கையில் ஜெயிப்பள் எல்லா விஷயத்திலையும். நிறைய இடங்களில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அருமையான நாள் நாளாக இந்த நாள் அமையிறது. உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக அமையும், வியாபாரத்திற்கு கடன் உதவி கிடைக்கும், அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம், மல்டி கலர் வண்ணம். மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு புதன்தான் தெய்வம். புதன் பகவான் இப்போ அற்புதமா இருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கார். குலதெய்வ பிரார்த்தனை, குலதெய்வ வழிபாடு அதெல்லாம் செய்யணும். குலதெய்வ வழிபாடுங்கிறது வாழ்க்கையை உயர்த்தும். பலருக்கு அது தெரியறது இல்லை. இந்த சுவாமியை நமஸ்காரம் பண்ணினோம், அந்த சுவாமியை நமஸ்காரம் பண்ணினோங்கிற நிறைய தெய்வங்களை வழிபடுங்க, தப்பே இல்லை. ஆனால் குலதெய்வத்தை அடிக்கடி வழிபடுங்க, அதுதான் முக்கியம். நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சனநீர், பூசை உள்ளவாராய் பராபரமேன் தாயுமானவர் எழுதுறார். மனசுல எப்பவும் பிரார்த்தனை பண்ணுங்கோ குலதெய்வத்தை. இந்த நாள் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் நீங்கள் சந்திக்க போறீர்கள். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அபரிமிதமான வளர்ச்சி காத்துட்டு இருக்கு. ராசிக்கு அதிபதி பஞ்சமத்திலே அமர்ந்திருப்பது ஒரு யோகம். உங்களுடைய பாதகாதிபதி 12 இடத்திலே மறைந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம். வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறப் போகிற அதி அற்புதமான நாள். பெண்களுக்கெல்லாம் நல்லா வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதனால் வரைக்கும் வேலையில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் இப்போ மெல்ல நீங்க துவக்கும். நல்ல நாள். அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம், அடர் சிகப்பு வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நாள். சந்திரனும் செவ்வாயும் கூடியிருக்கா, ராசிக்கு அதிபதியும் 10 இடத்து அதிபதியும் கூடியிருக்கா. பலருக்கு இன்னைக்கு அதிகார வேலைகள் கிடைக்கும். உடனே பலர் கேட்குறா, சார் ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்காரு, சூரியன் நீச்சமாக இருக்காரு, எப்படி நாங்கள் பெரிய வேலையை அடைய முடியும்? ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீச்சம் அடைந்தால் கவலைப்பட தேவையில்லை. நீச்சமாக இருக்கக்கூடிய கிரகங்களை கொண்ட ஜாதகக்காரர்கள் பல பேர் வாழ்க்கையில் உயர்ந்திருப்பதை நான் பார்த்துட்டுருக்கேன், அனுபவ ரீதியாக பார்க்குறேன். இன்னைக்கு செவ்வாய் நீச்ச பங்க யோகத்தில் இருக்க நிறைய பேருக்கு அரசு பதவிகள் கிடைக்கும், நிறைய பேருக்கு பிஸ்னஸ்ல பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் வரும். பூர்வீக சொத்துக்கள் அவையும், அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு இப்போ உண்டு. எஜுகேஷன்ல இருந்த தடைகள் எல்லாம் இப்போ விலகும். சகோதரர்கள் விஷயத்துல மட்டும் கூட கொஞ்சம் கவனம் செலுத்தணும், அவரோட கருத்து மாறுபாடு வச்சுக்கப்படாது. வேலை சம்பந்தமான ஒரு முக்கியமான முடிவை நீங்க எடுக்க போறீர்கள். நீங்க பெண்களுக்கு மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது. இன்னைக்கெல்லாம் வீட்டில் கடகராசிக்காரா மகாலட்சுமி பூஜை பண்ணணும். மகாலட்சுமியை பூஜை செய்வது என்பது அவள் வசியமாவது வாழ்க்கையை உயர்த்தும். ஆதிசங்கரர் இருக்காரே, தனக்குன்னு பொருளை விரும்பலை, ஆனால் ஒரு ஏழை மூதாட்டியுடைய வீட்டில் தங்க மழை பெய்ய வைத்தார். ஞானிகளுக்கு எவ்வளவு பவர் பாருங்கோ. அவர் வேணும்னு நினைச்சிருந்தா, எனக்கு 1000 கோடி வேணும், தங்க நகைகள் வேணும்னு அவர் நினைச்சிருந்தா அவர் கிடைச்சிருக்குமா இல்லையா? ஒரு ஏழை மூதாட்டிக்கே தங்க மழை பெய்ய வைக்கக்கூடிய யோகம் அவருக்கு உண்டோ? வாழ்க்கையை உயர்த்த முடியும்னா தான் வாழ்க்கையை உயர்த்திக்க முடியாதா? ஆனால் ஞானிகள் அதை விரும்பலை, அதெல்லாம் ஒரு தூசா நினைச்சாவா? காசு பணம் லௌகீகம் இதெல்லாம் பெருசா நினைக்கல, ஞானத்தை பெருசா நினைச்சா.
ஒரு குழந்தை கையில் போய் நீங்கள் ஒரு 1000 ரூபா நோட்டை கொடுக்குறீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் அது பெருசு. அந்த குழந்தைக்கு அது ஒரு வண்ண காகிதம், அப்படி கசக்கி போடுறது, வாயில் வச்சு கடிக்கிறது, கசக்கி போடுறது, அப்படி போடுறது. அந்த ரூபாய் அது மதிக்கலையானா அப்படி இல்லை, அதற்கு அது வெறும் தாள், அதில் விளையாட்டு பொருள், அவ்வளவுதான் அதுக்கு தெரிகிறது. ஆனால் அந்த 1000 ரூபாயுடைய மதிப்பு உங்களுக்கு தான் பெரிய விஷயமா படுறது. அப்படிதான் ஆதிசங்கர் பகவத் பாதாள் வந்து ஒரு ஏழை மூதாட்டிக்கு தங்க மழை பெய்ய வைத்தார், தான் அந்த பொருளாதாரத்தை பெருசா நினைக்கலை. கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு செல்வம் வேணும் நினைக்கிறவ மகாலட்சுமி வழிபாடு செய்யணும், செல்வ செழிப்பு பெருகும், எல்லா வகையில் வெற்றிகள் தரக்கூடிய அது அற்புதமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க இன்னைக்கு 6ஆம் எண்ணையும் பச்சை வண்ணத்தையும் பயன்படுத்தணும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். இப்போ 12வது ஸ்தானம் வலுத்திருத்து, திடீர்னு ஃபாரின் போற யோகம் பலருக்கு கிடைக்கும். வெளி ஊர் பயணங்கள், வெளி நாட்டு பயணங்கள் எல்லாமே பயணம் அமையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உண்டு. வாழ்க்கை தரத்தை உயர்த்தின்றிருப்பள். 3ல புதன் பகவானும் சூரிய பகவான் நல்ல ஒரு இந்த பயணங்களினால் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை போக்கி நீ நோக்கி நீங்க முன்னேற பொருள். ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கிறீங்கன்னா இன்னைக்கு ஒரு ட்ரைனிங், இல்லாட்டி வெளியூர்ல போய் ஒரு வேலை சம்பந்தமான ஒரு கோர்ஸ், ஒரு விஷயத்தை அட்டன் பண்றது, இப்படி எல்லாம் கூட பலருக்கு அமையும். கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு நாள், செல்வ செழிப்பு, குடும்பத்துக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைகிறது. ஒரு பெண் இல்லைன்னா வீடு இல்லை, அதனால தான் மனைவின்னு பேர் வச்சான், மனைக்கு உரியவள் மனைவி. கோடி ₹ கொடுத்து நீங்க ஒரு சொத்தை வாங்கலாம், உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணலாம், ஆனால் சாஸ்திரம் ஒரே வார்த்தையில உங்களை ஒதுக்கி வைக்கிறது. சட்டத்துக்கு வேணா நீ அந்த வீட்டுக்கு ஓனரா இருக்கலாம்டா, ஆனால் உங்களுடைய மனைவிதான் அந்த சொத்துக்கு அதிபதினு சாஸ்திரம் சொல்றது. மனைக்கு உரியவள் மனைவி. அதனால இந்த மாதிரி நாட்கள்ல அந்த சுக்கிர பகவானுடைய அனுகூலம் அழகான வீடு வாங்க வைக்கும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க வைக்கும். ஒரு பெண் இல்லை என்றால் அந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் யார் வாங்க போறா? ஒரு ஆம்பளை சாதாரணமா வாழ்க்கை நடத்திட்டு போயிடுவார். ஒரு வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறது, அந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவது, பிள்ளைகள் முன்னேற்றத்தை பற்றி சிந்திப்பதுன்னு பெண்ணுடைய துணை வேண்டியிருக்கு. அதான் பாரதி சொன்னான், பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடான் பாரதி பாடினான். சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஆனந்தமான நாள், நல்ல ஃபாரின் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு நிரந்தர வேலை சிலருக்கு இன்னைக்கு கிடைக்கும். நிறைய பேர் வருத்தப்பட்டுருக்கள், நிரந்தர வேலை கிடைக்கலையே. இன்னைக்கு சிலருக்கு நிரந்தர வேலை கிடைக்க போறது. 10ஆம் இடத்துக்குரிய புதன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். வேலையினால் இன்னைக்கு வருமானம் கிடைக்கும். ரொம்ப டாக்கட்டிவா இருப்பீங்க. இப்போ பேச்சில் மட்டும் கவனம் இருக்கணும், டாக்கட்டிவா இருக்கலாம், ஆனால் நம்ம பேச்சினால பிரச்சனை வந்துடப்படாதுன்னு இருக்காங்க. நல்ல சொத்து சுகம் சேரும். மனதிற்கு ரம்மியமான எண்ணங்கள் தோண போகிறது. வெளிநாட்டு வாய்ப்பு கூடி வரப்போகிறது. பழைய விட்டு விற்கிற சிந்தனைகள் இப்போ பெருகும். மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உண்டு. நல்ல ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேன் பாடினர் ஞான சம்பந்தர். நவக்கிரகத்தை வழிபடுங்கோ என்னர். இன்னைக்கு நவக்கிரக வழிபாடு செய்யுங்கோ, நன்மைகள் பெருகும். வீட்டில் திருமண பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடக்கும். இன்றைய பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். சிலருக்கு செரிமான கோளாறு கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் பாக்கு வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் 2ல இருப்பது ஒரு அதிர்ஷ்டம். நல்ல பணம் சம்பாதிக்கிறோங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு பெருகும். பியூட்டி பார்லருக்கு போற ஆசைகள் பெருகும். அழகா வச்சுக்கணும், லட்சணமா தன்னை காட்டிக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணம்.
இந்த நாள் உங்களுக்கு சந்திர பகவான் பத்தாம் இடத்துல உட்கார்ந்துட்டு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்க போற, சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க போற, பாக்கியாதிபதி ராசியில் உட்கார்ந்து இருக்கார். படிப்பிற்காக சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், வெளிநாட்டு தொடர்புடைய பிசினஸ் பண்ற யோகம், துளாராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம், படிப்புல முன்னேறக்கூடிய நேரம். நிறைய பேர் புது பிசினஸ் இப்ப தொடங்குவள், சில துளாராசிக்காரர்களுக்கு இப்ப அரசு வேலை கிடைக்கும், அப்படிப்பட்ட நல்ல நேரம் இன்னைக்கு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் ஒன்று, வண்ணம் மாணிக்க வண்ணம். விருச்சிகராசி என்பர்களையும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிகப்பெரிய யோகத்தை தரும். சந்திரன் பாக்கியத்தில் உட்கார்ந்தார். உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும், படிப்பு முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும், பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூடும், குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும், மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது. மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய அதி அற்புதமான நாள் இன்னைக்கு. தொட்ட காரியங்கள் துலங்கும், மருத்துவர்கள் புகழ் பெறுவார்கள், கிராபிக்ஸ் படித்தவர்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும், திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் இரண்டு, வண்ணம் முத்து வண்ணம். தனுசுராசி என்பர்களே, தனுசுராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போயிட்டு இருக்கார். குரு பகவான் இப்பொழுது ஆறாம் இடத்துல இருக்க, இந்த நாள் வேலை சம்பந்தமான முக்கியமான ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். சிலருக்கு வேலை இன்னைக்கு போச்சுன்னா கவலைப்படப்படாது, இதை விட ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்க போறதுன்னு அர்த்தம். இன்னைக்கு கிரகங்கள் இப்படி காட்டுறது, வேலை போயிடுறதேன்னு கவலைப்படப்படாது, அதை விட நல்லது நடக்க போறதுன்னு அர்த்தம். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்துருவது அகுது ஒப்பதில்னார் வள்ளுவர். ஐயா துன்பம் வந்துருச்சுன்னா சந்தோஷப்படுங்க, கடவுள் ஏதோ உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய போறாருன்னு அர்த்தம். இந்த நாள் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உடல் நலத்துல பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு திடீரென்றது வெளிப்பட்டு மருத்துவ ஆலோசனையினால் குணமாகும், ஒரு நல்ல அமைப்பு தென்படும், தேவையான கடன் உதவி கிடைக்கும், செல்வ செழிப்பு பெருகும், மனமகிழ்ச்சியான நாள் வியாபாரத்திலே. இந்த வியாபாரம் சரிவர நடக்குமான்னு கவலைப்பட்ட வாழ்க்கையில் இப்ப வியாபாரம் நல்லா நடக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் ஐந்து, வண்ணம் மரகத வண்ணம். மகர ராசி என்பர்களே, ஏழாம் இடம் வலுத்திருத்து இன்னைக்கு சந்திரமங்கள யோகத்தில் இருக்கீர்கள். நீங்க வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை மகர ராசிக்காரர் இன்னைக்கு பெறப்போறா. சகோதர உதவி நன்னா இருக்கும், அறிந்து தெரிந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் இருக்கும், திருமணத்தில் தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை இருந்தவர்களுக்கு அது நிவர்த்தியாகும். இந்த நாள் வெளிநாட்டு யோகம் கைகூடி வரும், படிப்பு முயற்சிகள் ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்க பார்க்க போறீர்கள். ஏழாம் இடத்திலே செவ்வாய் நீச்சபங்கமாக அமர்ந்திருப்பது ஒரு யோகம், பூர்வ புண்ணியத்திலே குரு அமர்ந்து உங்களை பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம். இந்த நாள் மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சியை தரப்போகிற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் மகர ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் ஒன்பது, வண்ணம் பழுப்பு வெள்ளை வண்ணம். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போற, குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கார், சனி பகவான் ராசியில் உட்கார்ந்துட்டு இருக்கார், கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும். சிலருக்கு வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் உருவாகும், சிலருக்கு இன்னைக்கு பயணங்கள் அமையும், திடீர் பயணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட சிலருக்கு இருக்கும். இதனால் யாரையும் பகிர்ந்துக்க வேண்டாம், சகோதரனுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சொத்துக்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் சிலருக்கு போயிருக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம், உயர் கல்வி சம்பந்தப்பட்ட பயணங்கள் வெற்றிகரமாக அமையக்கூடிய யோகம், சாதனை மனிதர்களாக நீங்க பலர் இன்னைக்கு விளங்குவீங்க. விஞ்ஞான துறையில் இருக்கக்கூடிய பலருக்கு உங்களுடைய கண்டுபிடிப்புகள், கண்டுபிடிப்புகளுக்கான உங்களுடைய துணை, இதெல்லாம் நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். நீங்க பண்ணக்கூடிய சில ஹெல்ப் அப்படின்னு சொல்லாம நீங்க உங்களுடைய பங்கு, அது பெரிய பேர் வாங்கி கொடுக்கும். உங்களுக்கு பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் ஆறு, வண்ணம் வெள்ளை வண்ணம்.
மீனராசி என்பர்களே, அப்பன் முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே. நம்ம அது அற்புதமான பொருத்தம் இன்னைக்கு மீனராசிக்காராளுக்கு. அஞ்சில செவ்வாய் உட்கார்ந்தார், செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமாள். அஞ்சில சந்திரன் இருக்கார், குலதெய்வ நமஸ்காரம் பண்ணணும். தத்துவங்கள்ல சிறந்த தத்துவம் சரணாகதி தத்துவம். தெய்வத்திட்ட போய் சரணாகதி அடையணும். எந்த கோவிலுக்கு போனாலும் முதல்ல சுவாமியுடைய பாதத்தை பார்க்கணும். உன் பாதங்களை நான் சரணடைந்தேன்னு சொன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இந்த நாளில் பாருங்க, உங்களுடைய தொழில் முயற்சிகளில் நல்ல வெற்றி உண்டு. அப்பாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கணும். தந்தை வழி பிஸ்னஸ் பண்ற சிலருக்கு சில தடைகள் வரலாம், கவலைப்பட வேண்டாம். முருகனை வழிபடுங்கோ சரியாகும், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடும். வெளிநாட்டு யோகம் கைகூடி வருவதனால் இது ஒரு மகிழ்ச்சியான நாள். செல்வ செழிப்பும் மன மகிழ்ச்சியும் கூட போகிறது. மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை கிடைக்க போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் சிகப்பு வண்ணம். நண்பர்களே, நம்முடைய இந்த ராசி பலன்கள் நிகழ்ச்சியில தினமும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரறதுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கின் இருக்கு. பிரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கு, அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் தான். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.